தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள் கடையேற்ற அருகில் உள்ள வாகக்குளத்தில் உள்ள அனக்கரமுத்து என்பவருடைய பிள்ளைங்க நாங்கள். அவர் சுமார் ஒரு 8 மணி வரைக்கும் சாப்பிட்டு தூங்க போனார். போயிட்டு காலையில் வந்து எங்கே சொல்லி கத்திரிக்காய் பயிருக்கு வரேன்னு சொல்லி போய் பார்த்தார். ஆனால் எத்தனை மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சுமார் ஒரு 12 கால் இருக்கும் வந்து ஒரு 3 பாரஸ்ட் அதிகாரிகள் யூனிஃபார்மோடு வந்து எங்கள் வீட்டில் லைட்டெல்லாம் மின் விளக்கெல்லாம் வீட்டுக்கு வாசலில் ஆன் பண்ணி விட்டு எங்கள் வீட்டு கதவை தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் நாங்கள் நான் வீட்டுக்காரி எங்கள் அம்மா எல்லோரும் எழுந்து வந்து பார்த்தோம். இப்படி உங்கள் அப்பாவை நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு பங்களா குடி இருக்கு கூட்டி போயிருக்கோம்மா, நீங்கள் வாங்க, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை தாங்க வேஸ்ட்டு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வர சொன்ன பிறகு அவங்க வந்த பிறகு ஃபோன் போட்டு உங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வர சொன்னாங்க. என் வீட்டுக்காரரும் எங்கள் அண்ணனும் போய் பாதி வெளில இங்கேருந்து போனாங்க காரில். அங்கேருந்து ஒரு சிவசைலம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சிவசைலம் தூரம் கொண்டு வந்துட்டு இவங்களை நிப்பாட்டி அவங்க வந்து ஒரு 6 ஆஃபீஸர் இருப்பாங்க. எங்கள் அப்பாவை சேர்த்து மொத்தம் 7 பேர். அதில் 2 பேரை இறக்கி விட்டுட்டு ரெண்டு சைடுமே எங்கள் அப்பாவை தாங்கள் ரெண்டு பேர் தோளை அணைச்சி பிடிச்ச மாதிரி வந்திருந்தாங்க ரெண்டு ஆஃபீஸரு. இறங்கி எங்கள் அண்ணன் கூடயும் என் வீட்டுக்கார்ட்டையும் அப்படியே கொடுத்துட்டு அவங்கள இறக்கி விட்டு இவங்களை அதே ஜீப்பில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜீப்லேயே ஏற்றி இவங்க ரெண்டு பேரும் மூச்சு பேச்சு இருக்கா என்ன யாதுன்னு எல்லாம் பார்த்து செக் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா மயக்க நிலையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லைப்பா, அவங்க அப்பா மயக்க நிலையில் தான் இருக்காங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகணுட்டு கடையின் ஜிஹெச் சுகாதார நிலையத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து ஜீப்பை விட்டு இறக்கவே இல்லை. அங்கே ஹெட் ஆஃபீஸர் அங்கே ஜீப்பு டாக்டர் சொன்னாங்க கை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவ்வளோத்தம்மா ஒன்றும் இல்லை இறந்துட்டாங்க, மேலும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தென்காசி ஜிஹெச் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நெல்லைநாயகம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்தாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இறங்கிட்டு வேறு ஆஃபீஸரை சேர்த்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் சொல்லாமல் போயிருக்காங்க. இருந்து அந்த உடனே அவங்க இசிஜி ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்திருக்காங்க ஜிஹெச்சில். அவங்க உடனே சொல்லிட்டாங்க இப்போ அவங்க அப்பா இறந்து 1 மணி நேரம் ஆகுதுப்பா, எங்கப்பா கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லோரும் விட்டுட்டு போனாக்கல எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் அப்படியே ஆஸ்பத்திரியெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 23ஆம் தேதி நாங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வணக்கம் வந்து போலீஸ்காரங்கிட்ட போய் நாங்கள் போய் காவல்துறை அதிகாரிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து நீதி வேணும், நியாயம் வேணும், எங்கள் அப்பாவை இப்படி கூட்டு போய் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டு சட்டை கூட இல்லாமல் கூட்டு போயிருக்காங்க, எங்கள் அப்பாவை அடிச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து எங்களுக்கு வந்து நீதிபதி அவர்கள் வந்து எங்களை எல்லாத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரித்த போது 18 காயங்கள் உள்ளது என்று சொல்லி சொன்னாங்க. எங்கள் எல்லோரையும் நாங்கள் எல்லாருமே பாடியை பார்க்க போனோம். பாடியை பார்த்ததில் இடது பக்கம் முதுகில் நெஞ்சில் ரத்த கட்டி இருந்தது. வலது கால் அடிப்பாதம் வந்து லத்தியால் அடித்து நல்ல ரத்த கட்டிப்பே இருந்துச்சு. இடது கால் வந்து ஒரு விரலில் வந்து நகம் தொங்கியபடி இருந்தது. கால் பாதம் முழுவதுமே செம்மண் சகதி ஈரம் கூட காயாமல் அப்படியே இருந்தது. வேஷ்டி சாரம் கால் பாதம் எல்லாத்துலேயும் அப்படியே இருந்துச்சு. குப்புரை போட்டு பார்க்கும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் முதுகில் அப்படியே ரத்த கசிவு மாதிரி ரத்த கட்டோடு இருந்தது. இடது கால் தொடைக்கு மேலே ஒரு கீறல் மாதிரி ரத்த கசிவோடு இருந்தது. வலது காலில் ஒரு சின்ன நகத்தில் ஒரு சிராய்வு மாதிரி இருந்தது. அப்புறம் தலையெல்லாம் தடவி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்தது. முதுகில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே நல்ல வீக்கத்தோடு குப்புரை போட்டு திருப்பி பார்க்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ரத்த கட்டியோட வீக்கத்துடன் இருந்தது. இடது முழங்கைக்கு கீழே அடித்து ரத்தியால் அடித்தது மாதிரி வீக்கத்துடன் ரத்த கசிவு இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி நீதிபதி அவர்கள் எல்லோரும் உள்ளேருந்து காமிச்சாங்க. காமிச்சு தான் எங்கள்கிட்ட 5 பேர்கிட்டையுமே கையெழுத்து வாங்கினாங்க. 18 காயங்கள் உள்ளது என்று எங்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே காமிக்கலை. நினைவர அறையை வந்து பூட்டிட்டு தான் அனுப்புனாங்க. சுமார் 6:30 இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து உறவினர்களை வச்சு டாக்டரை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீடியோ கவரேஜ் வச்சு பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது. அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்தது மட்டும் இல்லாமல் இதில் சுடுகாட்டில் வந்து குழியும் தோண்டி போட்டு போயிட்டாங்க. அது ஏன் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு அதிகமாக சந்தேகத்தை எழுப்பிச்சு. இது வரைக்கும் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு தரலை. அந்த ரிப்போர்ட்டை காமிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நல்லடக்கம் பண்ணுதோ. ஆனால் இது எங்கள் அப்பா அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்தா நாங்கள் உடனே எங்கள் அப்பா பாடியை வாங்கி நாங்கள் நல்லடக்கம் பண்ணிக்கிடுதோம்.